ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறண்ட துவையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிறண்டையை வந்து அந்த தோலெல்லாம் முறிக்கணும் இல்லையா. ஸோ அந்த பிறண்டையை எடுத்து முன்னாடி பின்னாடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இது மாதிரி பீலரை வச்சு அந்த சைடில் இருக்கும் இல்லையா அந்த தோல் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சட்டியில் வந்து கொஞ்சம் உளுந்த பருப்பை ஆட் பண்ணி அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உளுந்த பருப்பை வந்து கறிக்கிறாதீங்க. ஸோ நல்லா ரோஸ்ட், அதோட வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். ஸோ தட்டில் கொட்டிட்டு இதில் வந்து ஒரு 4 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பிறண்டையை வந்து நல்லா கட் பண்ணி அதெல்லாம் அலசி எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருளில் வதக்கி விடுங்க இந்த பிறண்டையை. நல்லா சுருளில் வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கலர் மாறிடும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா சுருளில் வதக்கி எடுக்கணும். ஸோ வீடியோ நான் ரொம்ப ஓட்டியிருக்கேன், நல்லா சுருளில் வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5-6 வரமிளகாய், 5-6 சின்ன வெங்காயம், 2-3 பூண்டு பல்லு, கொஞ்சம் புளி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா சுருளை வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு தட்டில் எடுத்துகிட்டு, ஸோ இந்த எண்ணெயிலே நம்ம வந்து அந்த வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், புளி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு வந்து உப்பு இதிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருங்க. சைட்லேயே வந்து நம்ம உளுந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கி வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் இது எல்லாமே வதக்குனது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி இதையும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஸோ இதை ஓட்டினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த பிறண்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டியில், நான் அதே சட்டியில் வந்து ஒரு 3 கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உளுந்த பருப்பு. ஸோ கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பிறண்டையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. ஸோ நான் இது கூட 1 கரண்டி எண்ணெயை ஊற்றி நல்லா கிண்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, டேஸ்டியாக இருக்கும் இந்த பிறண்டை துவையல். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பை, சி யூ.